உலகிற்கு இரண்டு கண்களாக போற்றக்கூடிய சூரிய பகவானையும் சந்திரபகவானையும் வணங்கி ஐத்தமிழ் நேயர்களுக்கு பஞ்சாங்க ரகசியம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கத்திலே ஒவ்வொருடைய நட்சத்திர பிரகாரம் அன்று அவர்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை பஞ்சாங்கத்தில் அடிப்படையின் மூலமாக நாம் அன்றாடம் துல்லியமாக கணித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாள் 18/10/2021 திங்கட்கிழமை காலை சூரிய உதயம் 6:03. பிளவ வருஷம் தட்சிணாய புண்ணிய காலம் சரத்ரது ஐப்பசி மாதம் 1 தேதி. இன்றைய நாள் சுக்லபக்ஷ சோமவார பிரதோஷம் கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி த்ரயோதசி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். மதியம் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் பகல் 12:58 வரை மரண யோகம், அதற்கு பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆயுள்யம் மகம். இன்றைய சிறப்பான நாள் சுக்லபக்ஷ சோமவார பிரதோஷம் மாலை 4:30 முதல். சுக்லபக்ஷ சோமவார மகா பிரதோஷம் மாலை 4:30 முதல் 6 வரை. உங்கள் மனதில் பட்டதை உடனடியாக சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது உங்களுக்கு ஒரு யோகமான தினமாக அமைய பெற்றிருக்கிறது. பொதுவாக நம்மளுடைய சுற்றத்தார்களும் சுற்றத்தார் மூலமாக நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே போல் நண்பர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும் நமக்கு ஒரு ஏற்றமான நாளாக அமையக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம். முன்கோபம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினமானது ஒரு யோகத்தையும் ஒரு புதிய நாளை தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுகின்றது. உறவினர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல் அரசாங்கத்தினால் நமக்கு அனுகூலங்கள் ஏற்படும். தாயாருக்கு உடம்பு உபாதைகள் ஏதாச்சும் இருந்தால் அது நிவர்த்தியாகக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. ஒப்படைத்த ஒரு பொறுப்புகளை ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல் பெண்களால் நமக்கு சில உதவிகளையும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று அமைய இருக்கின்றது. கலகலப்பாக பேசி அனைவரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது சற்று நீங்கள் உங்களுடைய வாக்கில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் உங்களுக்கு. மற்றவர்கள் வழியே வந்து பேசக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களே, சற்று இன்று உங்களுக்கு வரக்கூடிய நாளானது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடம்பு உபாதைகளையும் சிறு முன்னேற்றத்துக்காக நாம் முயற்சி பண்ணி கொடுக்கக்கூடிய ஏதேனும் புதிய முயற்சிகள் இன்று நமக்கு ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய புதிய முயற்சிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்று அமைய இருக்கின்றது. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகளை அகலக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமைய இருக்கின்றது. பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இது பார்க்கப்படுகிறது. மிகவும் ஒரு சிறப்பான நாளாக திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இன்று அமைய இருக்கின்றது. நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகளிலே தேடக்கூடிய வயதில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஒரு அரிய நாளாக சிறப்பான நாளாக அமையக்கூடியது. வேலை வாய்ப்பில் முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்று ஒரு புதிய அனுபவமாகவும்
அதே சமயத்தில் அவர்களுக்குரிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினமானது அமைகிறது. பூச நட்சத்திர நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது உங்களுக்கு முட்டுக்கட்டையாக, அதாவது தொழிலில் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கக்கூடிய நாட்கள்லாம் விலகி தொழிலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய, தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய நல்ல நாளாக இன்று அமைய போகிறது. அதே போல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நிலவு கொண்டிருந்தால் அந்த கருத்து வேறுபாடு விலகி நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையும். எல்லோரிடம் எளிதாக பழகக்கூடிய ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். பொதுவாக இந்த சந்திராஷ்டம தினங்களிலே புதிய முயற்சிகளையோ அல்லது புதிய வேலைகளையோ தொடங்குவது காலதாமதத்தையோ அல்லது அன்றைய தினம் அவர்களுக்கு உரிய தினமாக அமையவில்லை என்பது நிறைய இடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய ஆயுள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்ட தினமாக வருகிறது. அதே போல் அரசு துறையில், தனியார் துறையில் வேலை பார்த்துருக்கக்கூடிய, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களுக்கு இன்று கிடைக்கப்பெறும் ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அடித்து பேசியும் அதிரடியாக பேசியும் அனைவரையும் கவரக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் மனம் சார்ந்திருக்கிற விஷயங்களிலே கவனம் தேவை என்பதை நாம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் மாலைக்கு பிறகு இந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு, ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. கடுமையாக உழைத்தால் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினமானது தொழிலில் பல மடங்கு அபிவிருத்தியை நிகழக்கூடிய நாளாக அமையும். அதேபோல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இளம் வயதிலே தனக்கென பல லட்சியங்களை கொண்டுள்ள உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினமானது ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக பார்த்தாலும் சிறு மனக்குழப்பங்களையும் மன சஞ்சலையும் தருகின்ற நாளாக இன்று அமைகிறது. அன்பிற்கும் அதிகாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினமானது உங்களுக்கு புதிய முதலீடுகளை வரக்கூடிய ஒரு நல்ல நாள், அதேபோல் பணவரவை தந்து ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் மிக்க சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இன்றைய தினத்தில் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. தடைகள் அனைத்தும் விலகி போகும். தாமதித்து வந்த நல்ல காரியங்கள் நல்ல முடிவை தரக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும். சில பேருக்கு வேலைகள் நல்ல இடத்தில் அமைய பெற்று நல்ல ஒரு ஆரம்பமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. பலனை எதிர்பார்க்காமல் காரியங்கள் செய்யும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சிறிது வாக்கில் கவனம் தேவை. அப்படி இருந்தாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து தனலாபங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப்பெறும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்ற நாளாக இன்று அமையக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. எடுத்த எந்த காரியத்திலும் எந்த நேரத்தில் இறங்கினாலும் வெற்றி முகத்தோடு திரும்பும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் யோகமான நாளாக அமைய பெற்றிருக்கிறது. குலதெய்வ தரிசனம் அல்லது குலதெய்வத்துக்குரிய வழிபாட்டு முறைகள் மூலியமாக தன்னுடைய குடும்பத்தில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற விசா நட்சத்திர நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறைகள் உங்களை ஒரு உயர்வான நாளாக இன்று அமைய இருக்கின்றது. அதே போல் உயர் பதவிகளும் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கண்டிப்பாக உயர் பதவிகள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தன்னுடைய சாதுரிமையான பேச்சால் சகலரையும் இழுத்து தன்னுடைய ஆதிக்கத்தில் அனுதினமும் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினமானது சுகபோகத்தையும் சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே போல் நம்பிக்கையும் நல்லவையும் அமைந்திடும் ஒரு யோகமான நாளாக இன்று அமைய இருக்கிறது. நேர்மைக்கும்
நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளானது மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மாற்றம் நிறைந்த நன்னாளாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், அல்லது பிரயாணங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு இன்று சற்று முன்னேற்றமாகவே கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சொன்ன சொல் தவறாமல் நடக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன என்று தெரியாமல் குழம்பியிருக்கக்கூடிய காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பங்களிலே அவர்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு பலனை தரக்கூடிய நன்னாளாக இன்று அமையக்கூடும். எதையும் வெளிப்படையாக பேசும் நட்சத்திரங்களிலே இந்த பூராட நட்சத்திரம் வருகிறது. பூராட நட்சத்திர அன்பர்களெல்லாம் இந்த காலகட்டங்களிலே நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணத்தினால் அவர்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் இது நல்லத்துக்காக தான் அமைய இருக்கின்றது என்று பின்வரும் நாட்களிலே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதே போல் அந்நியர்களால் நமக்கு சில நல்ல உதவிகளும் இன்றைய தினத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். 24 மணி நேரமும் எதிர்கால சிந்தனையோடு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று ஒரு ஏற்றம் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நன்னாள். வருவாய் அபிவிருத்தியாகும் ஒரு யோகமான நாளாக அமையப்பெற்றிருக்கிறது. தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் நிறைந்த துருவ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளானது சிறு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் மாலை வேளையில் அந்த மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நன்னாளாக அமைய இருக்கின்றது. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக்கொள்ளக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள் உதிக்கின்ற ஒரு நன்னாள். அதேபோல் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளிலே நாம் சிறு மனக்குழப்பங்களை சந்தித்து வந்தாலும் அந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய போக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைய இருக்கின்றது. எளிமையை விரும்பும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு நாள் சிறப்பான யோகமான நாளாக அமைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நாளாக அமைய பெற்றிருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வரக்கூடிய தனவரவுகளாம் இன்று அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இல்லத்திற்கு வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய புரட்டாத நட்சத்திர அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இழுவரில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்று நிறைவாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்று அமைய இருக்கின்றது. செய்யும் தொழிலே தெய்வமாக என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய உத்திரட்டாதி நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினமானது ஒரு யோகமான தினமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் பிரயாணங்கள், சில நேரங்களிலே அலைச்சல்களும் இருக்கும் இன்றைய நாளிலே. மாலை நேரத்தில் இது அனைத்தும் நல்ல யோகமான நாளாக அமைய இருக்கின்றது. சொந்த வேலையை காட்டிலும் வந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சுற்றத்தால் ஒரு நன்மை சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல் பெண்களால் ஆண்களுக்கும் நல்ல நன்மைகள் தரக்கூடிய, ஆதாயம் தரக்கூடிய, பண வரவை தரக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது.